வணக்கம்மா. இந்த சம்பவம் நடந்து ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திராவில் தான் சமீப காலமாக ஒரு 2-3 வாரம் தான் ஆச்சு, 2 பேராசிரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அநியாயமாக 2 பிள்ளைங்க, பெண் பிள்ளைகளை நரபலி கொடுத்துட்டாங்க. அதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு 2 பெண் பிள்ளைகளையும் அடித்து கொன்று, அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையினால் அப்படி செஞ்சிட்டாங்க. அது ஆந்திராவில் தான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே 2 வாரம்தான் கேரளாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த சம்பவங்களை பார்க்கும்போது என்ன நம்ம மனசுக்கு தோணுதுன்னா, ஏன் படித்தவங்கள்லாம் இப்படி மூட நம்பிக்கையில் இருக்காங்க? அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, எல்லா மதத்துலேயும் ஏன் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் நினச்சி தான் இந்த சம்பவத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது கேரளாவில் நடந்தது. ஒரு முஸ்லீம் பெண், அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க இத்தனைக்கும் டீச்சர், ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் அவங்க டீச்சராக இருந்திருக்காங்க. அவங்க கணவர் வந்து வெளிநாட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ சமீபத்தில் தான் இங்கே கேரளாவுக்கு வந்து அவர் ஒரு டாக்ஸி ஓட்டுநராக அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவங்களுக்கு ஏற்கனவே 3 ஆண் குழந்தைகள் இருக்குது, முத்து போல 3 ஆண் குழந்தைகள். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் அந்த பெண்ணுக்கு 3 மாதம் கரு வேற, கர்ப்பமாக வேற இருந்திருக்காங்க அந்த பெண். அவங்க செஞ்ச முட்டாள்தனத்தை பார்க்கும்போது தான் இப்படியும் பெண்கள் இருப்பாங்களா, நம்மளால் ஒரு சாதாரண ஒரு ஏதோ ஒரு சின்ன உயிருக்கு கூட ஒரு சின்ன தப்பு செய்கிறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேன்னுதே, வேறு ஒன்றும் வேண்டாம், நம்ம வீட்டில் ஒரு பல்லி இருந்தால் கூட நம்ம அடிக்கிறதுக்கு கை வர மாட்டேன்னுது, பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு உயிர், தான் பெற்ற 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்ற பிள்ளை, அதுவும் 6 வயசு குழந்தைய என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த பெண் வாயிலையும் துணியை வச்சு அமைக்கி சத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கையையும் கட்டி காலையும் கட்டி பாத்ரூமில் கொண்டு போய் போட்டு காய்கறி வெட்டுற கத்தி எடுத்து கழுத்தை அறுத்துருக்காங்க அந்த டீச்சர். டீச்சர் தானே ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், மன அழுத்தம், அதோட கனவு வந்துச்சான். கனவு வந்து உன்னுடைய குறைகளெல்லாம் நீங்கணும்னா இந்த பையனை வந்து நீ இந்த மாதிரி பண்ணு, அதுக்கு பிறகு அந்த பையன் உயிரோடு வந்துடுவான், உன்னுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கிரும், உயிரோடு வந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு கனவு வந்துச்சான். அப்போது அந்த கனவு நிறைவேறும் அப்படின்னு நினச்சி இந்த பெண் என்ன செஞ்சாங்களாம், கொண்டு போய் பாத்ரூமில் போட்டு அந்த பையனை ரத்தம் சொட்ட சொட்ட கழுத்தை அறுத்து கொண்டிருக்காங்க அந்த பெண். பெண்ணுன்னு நம்ம சொல்லவே கூடாது, தாயின்னு சொல்லக்கூடாது, பெண்ணுன்னு சொல்லக்கூடாது, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. இது மனிதாபிமானத்தை சேர்ந்த சம்பவம் தான் இது. அதனால தான் நான் மதத்தை பற்றியே நீங்கள் பேச யாருமே நினைக்காதீங்க, இது மனித உயிர்களை பற்றிய பேச்சு தான் இது. அப்போது அதோடு மட்டும் இல்லாமல் கழுத்தை அறுத்துட்டு காலையில் இந்த சம்பவம் 4 மணிக்கு நடந்திருக்கு. அதுக்கு பிறகு காவல் நிலையத்துக்கே அந்த பெண் ஃபோன் பண்ணி, நான் இந்த இடத்துல இந்த அட்ரஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு என் பையனை நான் கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டேன், வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க காவல் நிலையத்துக்கு. அதுக்கு பிறகு காவல் நிலையத்திலேருந்து காவல்துறையை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து அந்த பெண்ணை பார்த்தா ஒரே ரத்தத்தோடு நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க, அவங்களுக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பையன் பாத்ரூமில் போய் பார்த்தா அப்படி ரத்தத்துக்குள்ளே கிடக்குறான் அந்த பையன், அவங்களே அதிர்ச்சியில் கத்திட்டாங்களாம், அந்த அளவுக்கு கொடூரமாக கழுத்தறுத்து போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணும் இல்லை, நல்ல சாதாரணமாக இருக்கிறாங்க, நல்ல அழகான பெண்ணாக இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது ஏன் இப்படி செஞ்சாங்க, ஏன்னா அதை முழுசாக சொல்லக்கூடாது, அவங்களுடைய தெய்வம் சொல்லிச்சான் அவன் உயிரோடு வந்துடுவான், அதனால் கழுத்தறுத்தாலும் அவன் உயிரோடு வந்துடுவான் 4 மணி நேரம் கழித்து அப்படின்னு அவங்க கனவில் வந்துச்சான். எந்த உயிர் இறந்த பிறகு உயிரோடு வந்திருக்கு சொல்லுங்கள்? நிச்சயமாக ஒரு புழு பூஜை கூட செத்த பிறகு உயிரோடு வராது. அப்படி இருக்கும்போது ஒரு உயிர், 6 வயசு பையன் கழுத்தை முழுசுமாக அறுத்து போட்டுட்டாங்க, அதுக்கு பிறகு அது உயிரோடு வருவான் அப்படின்னா எங்கேருந்து வருவான்? இப்படியாப்பட்ட குற்றவாளிகளுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, காவல்துறையை சேர்ந்தவங்களும் நீதித்துறையை சேர்ந்தவங்களும் கொஞ்ச நாள் ஜெயிலில் போடுறாங்க, அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இப்படி தான் இன்றைக்கி நிறைய சம்பவங்கள், முட்டாள்தனமான சம்பவங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு.
ஏன் படித்த பெண்கள் கூட இப்படி முட்டாளாயிட்டாங்களே அப்படின்னு தான் நினச்சி தான் இதையெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெத்த பிள்ளையவே இப்படி கொலை செய்கிற அளவுக்கு, அதுவும் மூட நம்பிக்கையால் உயிரோட வந்துடுவான் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஆந்திராவை சேர்ந்தவங்களும் அந்த தாயும் தகப்பனும் பெத்த பிள்ளைகளை ரெண்டும் 25 வயசு 20 வயசு இந்த பெண்களை அடித்து கொன்று உயிரோடு எப்படி வரும் படித்தவங்களுக்கு தெரியாதா? இது என்ன ஆதி காலத்தில் நம்ம வரலாறுல படிக்கிறோம். இப்படி அந்த கடவுள் வந்து பலி கொடுக்க சொன்னார், திரும்ப வேண்டாம், உன்னுடைய நம்பிக்கையை நான் பாராட்டினேன் அப்படின்னு சொல்லி, அதுவும் கொல்ல முன்னாடியே கடவுள் வந்து வேண்டாம்னு தடுக்கிறாரு. கொன்று செத்த பிறகு உயிரோடு எழுப்பி கொடுத்ததா நம்ம வரலாறுல படிக்கலை. கொல்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து வேணாம் உன் நம்பிக்கையை வந்து நான் பாராட்டுறேன்னு சொல்கிறாரு. அப்படி தான் நம்ம நிறைய வரலாறுகளில் படிக்கிறோம். இந்த மாதிரி கொன்னுட்டு திரும்ப உயிரோடு வருவான் அப்படின்னு சொல்கிறத இவங்க மூட நம்பிக்கை. எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, தவறு தான். பெண்களாகிய ஒவ்வொருத்தரும், அதுவும் 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்ற தாய்மார்கள் தான் இப்படி நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள்லாம் கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். ஓகே.